ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பர் மேசிவான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ சார்க்சிசம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸை பற்றி நிறைய வந்து டீட்டெயிலான சில ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, த மோஸ்ட் ஹம்பிள் செலிபிரிட்டிஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, உலகத்தில் எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க சினிமா ஃபீல்டில், ஆனால் அவங்களில் யார் ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப டவுன் டு தி எர்த் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிச்சாலும் சரி, எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தாலும் சரி, அவங்க ரொம்ப தன்மையாகவும் ரொம்ப ஹம்பிளாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதில் ரஜினி சாரோடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது தான். இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்கு சொல்லணும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ லாஸ்ட்டாக வரும், அதாவது ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே வரும், அதுக்கப்புறம் மட்டும் தான் ரஜினி சாரோட வீடியோ அதில் வரும், அதில் போய் பாருங்க. ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றத நான் சுருக்கமாக அதில் சொல்கிறேன். ரஜினி சார் இஸ் அன் இந்தியன் ஆக்டர் ஹூ ஒர்க்ஸ் ப்ரைமர்லி இன் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் பொதுவாக தமிழ் சினிமாவில் தான் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆன்ஸ்கிரீனில் அவருடைய பெயர் வந்து சூப்பர் ஸ்டார்னு போற்றப்படுறாரு, ஏன்னா அவருடைய ஸ்டைலும் அவருடைய மாசும் அந்த மாதிரி இருக்குது. ஆஃப் ஸ்க்ரீனில் ரஜினி சார் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பார். ஹீ இஸ் எ ஷைனிங் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹீ வியர்ஸ் நோ மேக்கப் எனிவேர் ஹி கோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு போனா கூட அவர் வந்து மேக்கப் போட மாட்டாரு அப்படின்ற மாதிரி புகழ்ந்திருக்காங்க அவரை. அடுத்தது ரஜினி சார் எப்போதுமே ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, அவர் எப்போதுமே பிரிஃபர் பண்றது ஒரு பட்டு வேஷ்டி சட்டை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்தது பொதுவா ரஜினி சார் எப்போதுமே ஃப்ளோர்ல தான் படுத்து தூங்குவாரு, பெட்டை வந்து பிரிஃபர் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்தது ரஜினி சார் பண்ணக்கூடிய பல நல்ல விஷயங்கள் வந்து எப்போதுமே அன்பப்ளிஷ்டா தான் போகும், எப்போதுமே வெளிவராகாம தான் இருக்கும், ஏன்னா அவர் எப்பவுமே அதை வந்து பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாரு, அதை பெருசா வந்து பெருசாகணும் அதை வச்சு பிரபலம் அடையணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்றாங்க. அடுத்ததா முக்கியமான விஷயம், 2015 ஸோ ஃப்ளட் அஃபெக்ட் ஆகிருக்கும் போது ரஜினி சார் கிட்டத்தட்ட 10 கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி உலகளாவியில் இருக்கிற இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனாக வந்து பகிரங்கமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாங்க செலிபிரிட்டிஸ், ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறாங்க செலிபிரிட்டிஸ்னு லிஸ்ட்டு பார்க்கும்போது, அதில் உலக லெவலில் இருக்க செலிபிரிட்டிஸில் ரஜினி சாரும் இடம்பெற்றிருக்காரு. மற்ற யாருமே எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலேருந்து யாருமே இல்லை, இன்னும் சொல்லப்போ இந்தியாவிலேருந்து யாருமே இல்லை. ஸோ ரஜினி சாரோடைய அந்த பொலைட்னஸ், அவருடைய அந்த ஹம்பிள்னஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே அவரை வச்சு பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏன் தெரியல, அவங்க தெரிஞ்சும் கண்டும் காணாமல் இருக்காங்களா, இல்லை அதை வச்சு தான் இவங்க வந்து ஏதாவது அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழும்பிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது ஒரு குட்டியான ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. ஸோ ரஜினி சாரை பற்றி ஒரு குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் சூப்பரான போட்டிருக்காங்க. பிரணிதி அப்படின்ற அந்த குட்டி பொண்ணு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ரஜினி சாரோடைய செகண்ட் லுக் போஸ்ட்டுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ஆல் த பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ஒரு சூப்பராக ஒரு பதிவிட்டிருக்காங்க, கூஸ்பம்ஸ் மூமெண்ட் அப்படின்னு போட்டு ரஜினி சார் கிட்டேருந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு வீடியோ கால் ஒன்று வந்திருந்தது. ஸோ ரஜினி சார் மும்பையில் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே எனக்கு கால் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவும் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வைரலாக போயிருந்தது. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயம், இன்னொன்று பக்கம் ரஜினி சாரை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இதையே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டாங்க, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ஹம்பிளாக இருந்திருக்காரு. ஒரு சின்ன பசங்களை கூட இன்னைக்கு யார் சூப்பர் ஸ்டார்னு கேட்டாக்கா கண்ண முடின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவரோட எளிமை இருந்திருக்கு அப்படின்ற மாரி எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.